ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். டேஸ்டியான க்ரீமியான வெஜ் குருமா, சிக்கன் கறி டேஸ்ட்லேயே சூப்பராக ஒரு வெஜ் குருமா எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி, ரொட்டி, அப்புறமா பரோட்டா. பரோட்டாக்கு வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆகும் இது. ஈவன் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்டியான வெஜ் குருமா இது. நான் கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அரை குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஈலம், அதோட கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்தாச்சு. இதில் பிரிஞ்சி இலை இல்லைன்னா ரம்பா இலை இதுவும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு சிக்கன் டேஸ்ட் கொடுக்கும், ஒரு சிக்கன் குருமாக்கான டேஸ்ட் கொடுக்கும். இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாகணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், இதுக்கப்புறமா நாம் சேர்க்க போகிற இந்த காய்கறிகள், இது எல்லாமே நல்லா வதங்கும்போது தான் இந்த குருமாக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. அடுத்ததாக பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன், நான் கட் பண்ணி சேர்க்கலை, அது ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கேரட், இதுவும் மீடியம் சைஸில் 2 கேரட் இருக்கும். அப்புறமா பீன்ஸ், 4-5 பீன்ஸ் இருக்கும், இதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸில் நறுக்கி சேர்க்கும்போது அது ஈஸியாக வதங்கிடும். வதங்க வதங்க தான் குருமாக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரும்போது குருமாக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஓரளவு வதங்கியாச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிடும், அதனால் இதை வந்து லாஸ்டில் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு லைட்டாக மூடி போட்டாலே போதும், இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். சேர்க்க வேண்டிய காய்கறிகள் எல்லாமே சேர்த்தாச்சு, எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன், அதோட தேவைக்கு உப்பு. இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுலாம். இதுக்கப்புறமா நாம் மசால் சேர்க்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் சேர்த்துருக்கேன். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இதில் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறனால அது மசிஞ்சு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் காய்கறி சேர்க்கும் போதே அதோடய சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்க்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பொருள் தான். பச்சை பட்டாணியும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், வெள்ளை கொண்டக்கடலையும் நல்ல டேஸ்ட்டான ஒரு பொருள் தான். எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், அதாவது காய்கறிகள் எடுத்த அளவை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். அது எல்லாமே ஒவ்வொரு பவுல் தான் சேர்த்தேன், இது வந்து 2 பவுல் இருக்கும். அடுத்ததாக தேங்காய்பால் சேர்த்துடலாம். நாம் எவ்வளோ காய்கறி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய்பால் சேர்க்கணும். நான் வந்து 2.5 கப் அளவு தேங்காய்பால் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுடலாம். தேங்காய்பால் சேர்க்குறனால நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர், அதோட நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய்பால் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்து பிடிச்ச கரம் மசாலா சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுறேன். லாஸ்டில் வந்து நம்ம கரம் மசாலா சேர்க்கும்போது வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுலாம். இதை இன்னும் கொதிக்க விடணும். கொதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும்போது 10 புதினா இலை, அதோட 1 கையளவு மல்லி இலை, இது ரெண்டையுமே சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான வெஜ் குருமா ஈஸியாக தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிறதாலையும் அதுக்கப்புறமா சேர்க்குற அந்த தேங்காய்பால், இது எல்லாமே இந்த கிரேவிக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.